இதயத்தில் அன்பு இல்லை என்றால் என்ன விளைவுகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சுருக்கமாக அடுத்து எட்டாவது பாடல், அன்பகத்தில்லா எழு வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல மலம் தழித்தட்டிருந்தான். இதயத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால், இதயத்தில் அன்பு இல்லை அதோட இயல்பு எப்படி இருக்குன்னா, வறண்ட பாலைவனம், மக்களே நடமாட்டையில் எறும்போடு போக முடியாது, மக்களே நடமாட்டை குருவி ஒரு பறவையே போகாத இடத்துல ஒரு வறண்ட பாலைவனத்தில் ஒரு மரம் இருக்குது, பட்டை மரம் இருக்குது. இதுக்கு நீண்ட விளக்க சொல்லணும், பட்டை மரம் இருக்குது, அது துளிருமா, அது அது அதில் நிழல் தருமா, இல்லை பட்டை மரம் துளிர்த்தா போடணும்னா. இதயத்தில் அன்பு இல்லைன்னு சொன்னால் பட்டை மரம் அவன், யாரும் நிற்க மாட்டார், பக்கத்தில் பேசவே மாட்டான், கடுகடுப்பாக பேசுவான், பேச்சனா நெருப்பு பொறி பறக்கும், அவன் செய்த பாவம் அது. நானும் ஒரு காலத்து அப்படி இருந்தவன் தான், கடுகடுப்பாக பேசுவேன், ஐயா நான் அச்சுறுத்துவேனா, அவனை வந்து மிரட்டி வைக்கிறான்னு நினச்சேன். இப்போ தெரியுது அது ஒரு முருக ஒரு கீழ்த்தரமான வேறேன்னு. அப்போ வேகமாக பேசுவேன், வேகமாக பேசுகிறேன், பயிரம் அவர் பயத்தை கொண்டு போனேன்னு. இப்போ நினைக்கிறேன், சரியான மூடத்தனம் அது, கொடுமையான அறிவுடா உனக்கு அப்புறம், இப்போ உணர முடியுது, அப்போ உணர முடியல. அப்போ கடுகடுப்பாக பேசுவான், அடாது செய்வான், நான் தப்பிச்சுக்கிட்டேன்னா ஆசி இருந்து தப்பிச்சுக்கிட்டேன், இல்லைன்னா போக முடியாது நான் நரகத்துக்கு போனேன். ஆக என்ன சொல்கிறான், இதயத்தில் அன்பு இல்லைன்னு சொன்னால் பட்டை மரத்துக்கு ஒப்பானவன், அங்கே நிழல் இருக்க முடியுமா, பட்டை மரத்தை துளிர் வருமா, ஒரு சின்ன இதுவோட துளிர் வராது. ஆக வாழ்க்கை வறண்டு போன வாழ்க்கைன்னு அர்த்தம். அடுத்து ஒன்பதாவது கவி, புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்குன்னா. இப்போ கை இருக்குது, இது கை கொடுப்பதற்கு, கண்கள் இருக்குது, அருள் கொண்டு கொண்டு அப்படியே இனிமையாக பார்த்தல், இனிமையாக பேசுதல், கொடுத்தல், இதெல்லாம் வந்து நடக்கணும். அன்பு உண்டு மலர்ந்த முகமாக இருத்தல், இனிமையாக பார்த்தல், இனிமையாக பேசுதல், கொடுத்தல், இதெல்லாம் வந்து உள்ளே அன்பு இருந்தால் தான் இருக்கும். இல்லைன்னா கடுகடுத்த பார்வை, கடுகு வன் சொற்கள், கொடுமையான சொற்கள், தீமை செய்கிற கைகள், இது அன்பு உணர்ச்சிகள் ஒன்றுக்கு அள்ளி கொடுக்கும், கொடிய பாவிக்கு அடாவது செய்து விடும், படி சுமக்கும் இந்த கைகள் சொல்கிறான். அப்போ படி சுமக்கிற கையாக இருக்குதுன்னா, அது சொன்னால் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும், வெளி கருவிகள் எல்லாம் என்ன செய்யும், அகத்துருப்பு அன்பில், இதயத்தில் அந்த கருவி அன்பு என்று சொல்லப்பட்ட கருவி இல்லை என்றால் புறத்தில் இருந்து என்ன பயன் அப்படின்னா. ஆக நற்காரியம் செய்ய வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், அருள் கண்ணு கொண்டு பார்க்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு உள்ளத்தில் அன்பு உணர்ச்சி இருக்க வேண்டும். அன்பு உணர்ச்சி இல்லை என்றால் இந்த கைகளும் கண்களும் சொற்களும் பயன்படாது என்று அர்த்தம். சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்து அன்பின் வலியது உயிர்நிலை, அகிலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்புண்ணா, ரெண்டு வகை உண்டு, ஆசான் கத்தீசன்மேல் செலுத்துவது அன்பு கலந்த பக்தி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.